friends, welcome back to this channel. இந்த வீடியோ பார்க்குற எல்லா அன்புள்ளவங்களுக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போற பேர்ட் எது பத்தி பாத்தீங்கன்னா gouldian finches. வீட்ல அதிகமாக விரும்பி வளர்க்கக்கூடிய பறவை இனங்கள்ல இந்த gouldian finches ஒண்ணுங்க. ஏன் பாத்தீங்கன்னா இந்த பேர்டோட உடம்புல காணப்படக்கூடிய அட்ராக்டிவ் கலர்ஸ் தாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த கோல்டன் ஃபிஞ்சர்ஸ் நாளுக்கு நாள் எண்ணிக்கையில குறைந்துட்டு வருதுங்க. என்ன ரீசன் சொல்லிட்டு இந்த வீடியோல சொல்லப்பட்டிருக்கு, ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மேலும் இந்த பறவையோட பேக்ரவுண்ட், அதோடைய ஆர்ஜின், அதோட அறிவியல் பெயர், அது மட்டும் இல்ல இந்த பறவையோட கேரக்டர்ஸ் எல்லாம் இந்த வீடியோல சொல்லப்பட்டிருக்கு, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இதே போல அநேக பயனுள்ள தகவல்களை இங்க அறிந்து கொள்ளலாங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த கோல்டன் ஃபிஞ்சர்ஸோட குடும்பம் மேலும் இந்த பறவையின் பல பெயர்கள் அழைக்கிறாங்க. ரெயின்போ ஃபின்ச், கோல்ட் ஃபின்ச், மேலும் லேடி கோல்டியன் ஃபின்ச், அது மட்டும் இல்ல கோல்ட் ஃபின்ச்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க, ஓகேவா. நெக்ஸ்ட் இந்த பறவையோட பேக்ரவுண்ட் பற்றி பார்க்கலாங்க. 1844 ஜான் கோல்டு என்ற அறிந்தோ லாஜிக்கல் ஆர்டிஸ்ட் தாங்க இந்த பறவைக்கு கோல்டன் ஃபின்ச்னு பேர் வச்சிருக்கிறாரு. தன் மனைவியின் பேரையே இந்த பறவைக்கு வச்சிருக்கிறாரு. ஏன் பாத்தீங்கன்னா தன் மனைவி அவங்க அவர் இழந்துட்டாரு, அதனால தன் மனைவியுடைய நினைவாக இந்த பறவைக்கு கோல்டன் ஃபின்ச் பேர் வச்சிருக்கிறாங்க. கோல்டன் ஃபின்ச்ல மேல் அண்ட் ஃபீமேலே நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஏன் பாத்தீங்கன்னா இந்த பறவை இனங்களுடைய கழுத்து பகுதிகளில் கருப்பு, பச்சை, மஞ்சள் காணப்படுது. இரண்டு பறவைகளுக்குமே சேம் கலர் தாங்க இருக்கு, அதனால நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஆனால் ஸ்லைட் டிஃபரன்ஸ்ல நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆண் பறவை தாங்க டார்க் கலர்ல காணப்படுதுங்க கழுத்து பகுதி, அதே சமயம் ஃபீமேல் பேர்ட்லயும் லைட் கலர்ல காணப்படுதுங்க. இன்னொரு டிஃபரன்ட் பாத்தீங்கன்னா இந்த ஆண் பறவையுடைய மார்பு பகுதியில ஊதா கலர் டார்க்காக இருக்குதுங்க, ஆனால் ஃபீமேல் பேர்ட்ல அப்படி இல்லை, லைட் ஊதா கலர்ல இருக்குது, ஓகேவா. இதை வச்சு தாங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும். மேலும் இந்த பறவையோட வால் பகுதி பாத்தீங்கன்னா கூரான ஊசி போன்ற அமைப்புடன் காணப்படுது. இந்த பறவையோட பண்புகளை பற்றி பார்ப்போம். இந்த பறவை இனங்கள் இனப்பெருக்கம் இல்லாத காலகட்டங்கள்ல கூட்டமாக வாழுதுங்க. அதுக்கப்புறம் இனப்பெருக்க காலகட்டத்துல தனியாக தன் துணையை தேடி செல்லுதுங்க, ஓகேவா. இந்த பறவை இனங்கள் அமைதியான சாதுவான பறவை இனங்கள், ஆனால் மற்ற ஃபின்ச் ஃபேமிலியில் உள்ள பறவைகளோடு சோஷியலாக பழகக்கூடிய தன்மை கொண்டது இந்த கோல்டன் ஃபின்சஸ். இந்த கோல்டன் ஃபின்ச் பறவைகள் தண்ணீர் நிறைந்த அடர்ந்த மரங்கள் கொண்ட பகுதியை விரும்புகிறன, மேலும் புல் நிறைந்த சமவெளியையும் அதிகமாக விரும்புகிறது, ஓகேவா. பறவை இனங்கள் கூடு கட்டுறது பார்த்தீங்கன்னா மரத்தின் ஓட்டைகளிலையும் மரக்கொப்புகளிலையும் கூடு கட்டுதுங்க. கூடு கட்டுறதற்கு வைக்கோல், புல் போன்றவற்றை பயன்படுத்தி கூடுகளை கட்டுது. ஆண் பெண் இரு பறவைகளுமே சேர்ந்து கூடுகளை கட்டுது. அதே போல பெண் பறவை 4-8 முட்டைகள் வரை இடுகிறது. முட்டை இட்ட பெண் அடை காக்கிறது, இரண்டு பறவைகளுமே சேர்ந்து அடை காக்குறாங்க. ஆனால் இரவு நேரத்துல ஃபீமேல் பேர்ட் தாங்க அடை காக்குது. அடை காத்த 14 நாட்களில் குஞ்சு பொறிக்குது. குஞ்சு பொறித்ததுக்கு அப்புறமா மேல் அண்ட் ஃபீமேல் பேர்ட்ஸ் ரெண்டுமே சீக்கிரமா குஞ்சுகள் வளர்றதற்கு இரைகளை தேடி கொண்டு வந்து கொடுக்கறன. குஞ்சு பறித்த 12 நாட்களில் பெரிதாக வளர்ந்து அவை பறக்கும் நிலையில் அடைகிறது. அதுக்கப்புறமா இந்த குஞ்சு பறவைகள் தன் பெற்றோரை விட்டு பிரிந்து செல்றது, ஓகேவா. இந்த பறவை இனங்கள் நாளுக்கு நாள் குறைந்துட்டு வருதுங்க. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்சஸ்னால குறைந்துட்டு வருது. அது மட்டும் இல்ல மக்கள் காடுகள் அழிக்கிறதுனாலையும் இந்த பறவை இனங்கள் அழிந்துட்டு வருது. மேலும் பாத்தீங்கன்னா இந்த பறவை இனங்கள் காட்டு பகுதிகளில் அதிகமாக வசிக்கக்கூடிய பறவைகள், அதனால அங்குள்ள மக்கள் என்ன செய்யறாங்கன்னா இந்த பறவையை வீடுகளில் அதிகமாக பிடித்து கொண்டு வராங்க. இதனால இந்த பறவையோட எண்ணிக்கை குறைகிறது. அது மட்டும் இல்லாங்க இதை ஏற்றுமதியும் செய்யறாங்களாம். இந்த பறவை இனத்தை காடுகள் இருந்து யாரும் பிடிக்க கூடாதுன்னு தடை செய்திருக்காங்களா, ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்ச தகவல்கள். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓகேவா. தேங்க்யூ.